ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் என்னோட மாலை வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் வருகிற அமாவாசை அன்னைக்கு இந்த ஒரே ஒரு சிறப்பு தீபம் ஏற்றுங்க, உங்களோட அனைத்து பிரச்சனையுமே சரியாயிடுங்க. கண் கூட நீங்கள் வந்து இந்த ரிசல்ட்டை பார்க்கலாம். நீண்ட நாட்களாக இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணுமா, இல்லை உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்துட்டு கண் சீக்கிரமாக வரணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த தீபம் நீங்கள் போட்டிங்கன்னா வித்தின் ஒன் டேலேயே உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் கிடைக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க. நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இந்த கிருத்திகா, அமாவாசை, பௌர்ணமி இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் சக்தி இருக்குங்க. ஒரு நல்ல வைப்ரேஷனாக இருக்கட்டும், ஒரு ஸ்பெஷல் அம்சம் இருக்குன்னே சொல்லலாம். நம்ம அந்த நாளன்னைக்கு நம்ம இந்த மாதிரியான தீபம்லாம் போடும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் இது உடனடியாக தீர்வு தரக்கூடிய ஒரு வழிபாடு. ஸோ இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை வேணுங்க. ஒரு 3 வெற்றிலை இருந்தால் போதும். அண்ட் கூடவே வந்துட்டு கல் உப்பு அண்ட் ஒரு அகல் விளக்கு, தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு அகல் விளக்கு வேணும். ஸோ ஒரு தட்டை எடுத்துக்கோங்க, அது ஸ்டீல் தட்டாக இருந்தாலும் சரி இல்லை பித்தளை தட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு அதுக்கு நல்லா மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அண்ட் 3 வெற்றிலை வந்துட்டு நல்லா கிழியாத வெற்றிலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. அண்ட் காம்பு நீக்க வேணாம், காம்பு இருக்கட்டும். அண்ட் அதை வந்துட்டு 3 வெற்றிலை சாமி பார்த்தா மாதிரி முன்னாடி வச்சுக்கோங்க. நாங்கள் வந்துட்டு வராகி அம்மன் இஷ்ட தெய்வம். ஸோ அதனால் நாங்கள் வராகி அம்மன் முன்னாடி வச்சு இந்த தீபம் வந்துட்டு நாங்கள் ஏற்றுறோம். உங்களுக்கு நீங்கள் வராகி அம்மன் கும்பிட்றதா இருந்தால் நீங்கள் அப்படியே அவங்க முன்னாடி வச்சும் ஏற்றலாம். இல்லை நீங்கள் நார்மலாக மற்ற சாமியை வழிபாடு பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் நடு வீட்டு முன்னாடி வச்சுட்டு கூட இந்த தீபம் வந்து ஏற்றலாம். ஸோ 3 வெற்றிலை லைனாக அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு புடி வந்துட்டு கல் உப்பு நான் போடுறேன். கல் உப்பு பார்த்தீங்கன்னா இப்போ பூஜைக்கு நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறவங்களா, சில பேர்லாம் வந்துட்டு இந்த உப்பு தீபம்லாம் ஏற்றுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் ஏற்றுறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு பேக்கெட் வந்து பூஜைக்குன்னு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்துட்டு வேற எதுக்கும் கலக்காமல் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுலேருந்து இந்த ஒரு புடி வந்துட்டு உப்பு எடுத்து அந்த வெற்றில மேலே வச்சுட்டு ஒரு அகல் விளக்கு நடுவில் வச்சுருங்க. ஸோ அகல் விளக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெய் தீபமாகவும் போடலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் வந்து ஊற்றியும் வந்துட்டு நீங்கள் போடலாம். ஸோ நடுவில் ஒரு பஞ்சத்திரி போட்டுட்டு நீங்கள் விளக்கு ஏற்றிடுங்க. இதை அமாவாசை அன்னைக்கு மட்டும் ஏற்றினா போதுங்க. அமாவாசை அன்னைக்கு மாலை 6 மணிக்கு மேலே இந்த விளக்கு ஏற்றுங்க. உங்கள் வீட்டில் காமாசம்மன் விளக்கெலாம் நம்ம ஏற்றுவோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு இந்த விளக்கை ஏற்றுங்க. அண்ட் ஏற்றக்கூடிய தீபத்தை சாமியை நோக்கி ஏற்றிட்டு உட்காந்து மனசார வேண்டுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைக்கு உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கணுமோ அதை அடுத்த நாளுக்குள்ளே எனக்கு நீங்கள் ஒரு சொல்யூஷன் கொடுங்க, இது எனக்கு சரியாகணும், இல்லை உங்களுக்கு ஒரு பணம் வேணுமா, ஸோ அதுக்காக வேண்டுங்க. வித்தின் 1 டேக்குள்ளே எனக்கு அந்த கிடைக்க வேண்டிய பணம் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறத வேண்டுங்க. நம்ம நம்பிக்கையோடு பண்ணணுங்க. எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி வழிபாடாக இருந்தாலும் சரி நம்ம நம்பிக்கையோடு பண்ணாதான் நம்மளுக்கு அதுக்கு வந்து பலன் கிடைக்கும். தீபம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1.5 மணி நேரமாவது கட்டாயமாக வந்துட்டு தீபம் எரியணுங்க. எரிஞ்சு முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா தானாக குளிர்ந்தாலும் சரி இல்லை நீங்கள் குளிர வச்சாலும் சரி அந்த விளக்கை தனியாக எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய உப்பு வந்துட்டு ஒரு 7 மணிக்கு மேலே என்ன பண்ணுங்கன்னா ஒரு 7-7.5 மணிக்கு மேலே போயிட்டு அந்த உப்பு மட்டும் எடுத்துட்டு தண்ணீரை வந்துட்டு கரைச்சி விட்டுடுங்க. கரையும் போது என்னன்னா நினச்சிட்டே கரையுங்க, அந்த மாதிரி என்னோட பிரச்சனை எல்லாமே இந்த தண்ணியில் உப்பு கரையிற மாதிரி கரைஞ்சிடணும் அப்படிங்கிறத நினச்சிட்டே நீங்கள் கரையை விட்டுட்டு அண்ட் அந்த வெற்றில இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்து வச்சிருங்க. அண்ட் நைட்டு ஒரு 9 மணி 9:30 மணியோ இல்லை ஒரு 10 மணி போல் என்ன பண்ணுங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு உங்கள் வாசலுக்கு வெளியில் உங்கள் வாசலுக்கு வெளியும் சரி இல்லைனா கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் இடம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்துட்டு அந்த வெற்றிலையை வச்சுட்டு அதில் ஒரே ஒரு கற்பூரத்தை வச்சு எரிய விட்டுருங்க. நான் அந்த வெற்றிலையை ஏற்றும் போதே வந்துட்டு மனசார நினைங்க, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட இது எல்லாமே வெளியே போயிடணும் அண்ட் இந்த கற்பூரத்தில் நல்லா வந்து பூசிக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே ஏற்றிட்டு கொஞ்ச நேரம் அந்த வீட்டுக்குள்ள வந்துருங்க. அந்த கற்பூரம் வந்து எரிஞ்சு முடிச்சிரும் இல்லையா, ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க வெளியில போயிட்டு அந்த அந்த வெற்றிலையை எடுத்துட்டு போயிட்டு தண்ணியில நினைச்சி குப்பையில போட்டுருங்க. இல்லை கால்படம் இடத்துல போடுறதா இருந்தாலும் சரி இல்லை நம்ம தண்ணியில நினைச்சி நம்ம குப்பையில போட்டுறதா இருந்தாலும் சரி நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கு கூட நீங்கள் பண்ணலாம், நல்ல டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். அண்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் வேறு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நற்பவி, நல்லது பவிக்கட்டும்.